हरि ओम गुरुवे शरणम्। ओम सदाशिव समारंभाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपराम् श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्ति वेद विभागिने व्योमवद्व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च हरिः। ॐ श्री गुरुभ्यो नमः हरिः। ॐ पेज नंबर 18 मंत्रा नंबर 1.3.10 इन्द्रियेभ्यः परा ह्यर्था अर्थेभ्यश्च परं मनः मनसस्तु परा बुद्धिः बुद्धेरात्मा महान् परः। சோ உபநிஷத் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன சொல்லிட்டு டீச்சிங் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கு வந்து ரெண்டு டெஸ்டினேஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ரெண்டு டெஸ்டினேஷன்ல எதை வேணாலும் அந்த ஜீவா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ எதர் பிரேயஸ், அதாவது தர்ம அர்த்த காம, இது சூஸ் பண்ணலாம், இல்லனா ஸ்ரேயஸ் ஆர் மோக்ஷம், இத வந்து அந்த ஜீவாத்மா சூஸ் பண்ணலாம். இப்ப கோல் வந்து பிரேயஸ் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது அப்படின்னா, வேத பூர்வ பாகம் வந்து அதை யூஸ் பண்ணி நாம வந்து அந்த பிரேயர்ஸ் அப்படிங்கிற கோல அடையணும். அதாவது கர்ம காண்டத்தை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணணும் நம்ம. இப்ப கர்மாலாம் வந்து பண்றதுனால இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னியா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் ஜேர்னியா இருக்கும். அதாவது என்னோட கோல் வந்து பிரேயர்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன்னா என்னோட ஜேர்னி எப்படி இருக்கும், வெளிமுகமான ஜேர்னியா இருக்கும். சோ அப்படி பண்ணி தர்மார்த்த காமாவை தாராளமா நாம அட்டைன் பண்ணலாம். அப்ப இந்த லைஃப்ல மட்டும்தான் அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா கிடையாது, ஃபியூச்சர் லைஃப்க்கும் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. என்னது, நாம பண்ற அந்த கர்மா எல்லாம் அட் தி சேம் டைம் இந்த ஜீவாத்மா வந்து ஒரு இன்ஃபார்ம்டு சீக்கரா இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பிரேயர்ஸுடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், பிரேயர்ஸ செலக்ட் பண்ணாம ஸ்ரேயஸ வந்து தன்னோட கோலா அவன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அந்த ஜேர்னிய அவன் எதோட ஹெல்ப்போட பண்ணுவான், வேத அந்த பாகத்தோட ஹெல்ப்போட அந்த ஜேர்னியை அவன் பண்ணுவான். அதாவது ஞான காண்டத்தோட ஹெல்ப்போட அவனோட ஜேர்னி நடக்கும். இப்ப இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் ஜேர்னி கிடையாது இல்லையா. இது எப்படி எப்படி இருக்கும், இன்டர்னல் ஜேர்னி வித்இன் ஒன் செல்ஃப் இந்த ஜேர்னி இல்லையா. அப்ப இந்த உள்முகமான பயணம் இருக்குல்ல, இத பத்தி தான் வந்து மந்திரம் 10 அண்ட் மந்திரம் 11 வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. சோ 10 and 11 மந்திரம் வந்து பஞ்ச கோஷ விவேகம் இத பத்தி சொல்றது, அதுதான் டிஸ்கஸ் பண்ற டாபிக். சோ இன்டர்னல் ஜேர்னிய வந்து பார்த்தோம்னா நிறைய மெத்தட்ஸ் இந்த இன்டர்னல் ஜேர்னிய வந்து நாம கண்டக்ட் பண்ணலாம்.
ஒண்ணு வந்து திருக் திருஷ்ய விவேகம் இப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து தத்துவ போதத்துல நாம பார்த்தோம். அப்புறம் ஷரீர திரய விவேகா, இந்த மெத்தட்லயும் நம்ம இன்டர்னல் ஜேர்னிய கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் அவஸ்தா திரய விவேகா, இந்த மெத்தட்லயும் நம்ம வந்து இன்டர்னல் ஜேர்னியை கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் பஞ்சகோஷ விவேகா, இப்படியும் நாம அத பண்ணலாம். இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் டு ஐடென்டிஃபை சாட்சி. இப்ப என்ன மெத்தடாலஜிய வந்து நம்ம அடாப்ட் பண்ணினாலும் யூஸ் பண்ணினாலும் பிரின்சிபிள் ஒண்ணுதான். என்னது? ஷிஃப்டிங் தி அட்டென்ஷன் ஃப்ரம் அனாத்மா டு ஆத்மா. அதுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அனாத்மால இருந்து ஆத்மா, மேட்டர்ல இருந்து கான்சியஸ்னஸ்க்கு நம்மளுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணணும். இதுதான் எய்ம். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நம்மளுடைய எய்ம் என்னது? ஷிஃப்டிங் தி ஃபோக்கஸ். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து எப்படி இருக்கும்? வி ஆர் மிக்சர் ஆஃப் அனாத்மா அண்ட் ஆத்மா இல்லையா? அப்ப மேட்டர் அண்ட் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் மிக்சரா தான் நாம எல்லாருமே இருக்கோம். இப்ப கான்சியஸ் பீயிங்ஸ் அப்படின்னு நம்மள சொல்றோம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு கான்சியஸ்னஸும் இருக்கு, அப்புறம் நம்ம மெட்டீரியல் பீயிங்ஸும் கூட, கரெக்டா? இப்ப பாடி வந்து மேட்டர் பார்ட் இல்லையா? இப்ப என்னோட இந்த மேட்டர் காம்பனன்ட்ல இருந்து என்னோட கான்சியஸ்னஸ் காம்பனன்ட்டுக்கு என்னுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்றதுதான் இந்த ஜேர்னி. இப்ப இந்த ஷிஃப்ட தான் நம்ம இன்டர்னல் ஜேர்னி அப்படின்னு சொல்றோம். அண்ட் நீங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அதி சூக்ஷ்மமா இருக்கு, ரொம்ப சட்லஸ்ட் ஃபார்ம்ல அது இருக்கிறதுனால சடன்னா வந்து ஒரு ரிஃபைன் ஆகாத மைண்ட நீ வந்து அந்த சூக்ஷ்மமான கான்சியஸ்னஸ்க்கு உன்னோட அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அந்த மைண்ட்னால எப்படி பண்ண முடியும்? அந்த மைண்ட்னால அப்படியே என்னது எங்கேயோ கொண்டு போய் நடுவுல விட்டா மாதிரி சொல்லுவாளே, திக்கு தெரியாத காட்டுல நடுவுல கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி? ஏன்னா அந்த மைண்ட் வந்து டிசிப்ளின்ட் மைண்ட் இல்ல, ரிஃபைன் ஆன மைண்ட் இல்ல அப்படின்ன பொழுது சட்லஸ்ட் விஷயத்த அத போய் நீ போக்கஸ் பண்ண அப்படின்னு சொன்னா அந்த மைண்ட்னால எப்படி பார்க்க முடியும்? பண்ண முடியாது இல்லையா? அதனால வந்து இந்த பஞ்சகோஷ விவேக மெத்தட் வந்து யூஸ் பண்ணப்படுறது. இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து சாஸ்திரத்துல ஜென்ரலி இந்த விஷயத்துக்கு கொடுப்பா, சாகா சந்திர நியாய அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. இத வந்து நம்ம கீதா கிளாஸ்ல ஆல்ரெடி பாத்திருக்கோம். இன்னொன்னு வந்து அருந்ததி தர்சன நியாய. என்னது அருந்ததி தர்சனம்? கேள்விப்பட்டிருக்கோமோ நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும்பொழுது என்ன பண்ணுவா? அம்மி மிதித்து அருந்ததி பாக்குறது அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கா இல்லையா? அது ஆக்சுவலி வந்து அந்த ரிச்சுவல் எப்ப பண்ணணும் அப்படின்னா ராத்திரி சாயங்காலம், அதாவது வெளிச்சம் இல்லாத நேரத்துல அந்த ரிச்சுவலை ஆக்சுவலி பண்ண, கல்யாணம் ஆகி அன்னைக்கு ராத்திரி இல்லையா அப்ப பண்ண வேண்டிய ரிச்சுவல். ஆனா இப்ப எல்லாம் எப்ப பண்றோம்? தாலி கட்டின உடனே முடிச்ச கையோட எல்லாமே பாஸ்ட் லைஃப் ஆயிடுதுல, அதுவும் வந்து அப்பவே முடிச்சு பேக் பண்ணி சத்திரத்தை காலி பண்ணணும்ல, அதனால வந்து டக்கு டக்குன்னு அதெல்லாம் பண்ணிடுறோம். சோ இது எதுக்கு பண்றா? அருந்ததி தர்சனம். அருந்ததி அப்படிங்கிறவ வந்து ஒரு சப்த ரிஷி வசிஷ்டருடைய வைஃப், அவளை பார்த்தா அவளை மாதிரி நம்ம வந்து இருக்கணும், அவளை பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த நியாயத்தை வந்து எதுக்கு சாஸ்திரத்துல யூஸ் பண்ற? அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த அருந்ததி நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாம இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும், லிட்ரலி சூக்ஷ்மமா இருக்கும் இந்த அருந்ததி நட்சத்திரம். இப்ப அந்த ராத்திரியிலேயே அத வந்து நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியாது, நம்மள வந்து பகல் வேலையில கொண்டு போய் இதோ பாரு அருந்ததி அப்படின்னா என்ன பண்ணிப்போம் எல்லாரும்? நல்லா மண்டைய மண்டைய அடியோ பார்த்தாச்சே இல்லையா? அந்த மாதிரிலாம் வேதாந்தத்துல வந்து நம்மளால ஏமாத்த முடியாது. ஓ எனக்கு புரிஞ்சிருத்தே, எனக்கு தெரிஞ்சிருத்தே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த எப்படி காமிப்பா அந்த அருந்ததி நட்சத்திரத்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராத்திரியில காமிக்கணும்னு சொல்றா இல்லையா? சோ ராத்திரியில வந்து அழிச்சின் வந்து வெளியில ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? வானத்துல நிலா, நிலா வந்து கிராஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப கிராஸ் சூக்ஷ்ம, ஐ மீன் ஸ்தூலமா நம்மளால பார்க்க கூடிய விஷயம். சில பேருக்கு நிலாவை தோப்பாருன்னு சொன்னா அதையே ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கான்.
சோ நிலாவை காமிச்சு என்ன பண்ணுவா, அப்புறம் நார்த் டைரக்ஷன் சைட்ல திரும்பி அங்க வந்து அந்த சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு அந்த ஏழு நட்சத்திரம் அது வந்து எப்படி இருக்கணும், அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ கான்ஸ்டலேஷன் பேர்லாம் இருக்கு, அது வந்து ஒரு கைட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா, ஒரு காத்தாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும், அந்த காத்தாடினா வால் இருக்கும் இல்லையா, காத்தாடிக்கு அந்த வால்ல இருக்கிற கடைசி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் வந்து வசிஷ்டரம். இப்படிதான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. சோ இந்த நார்த் டைரக்ஷனா திரும்பி அங்க வேற ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் அதை காமிச்சு தோ அது தெரியறதா அப்படின்னு சொல்லி நம்ம தெரியறது அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவ சப்தரிஷி மண்டலத்துக்கு மூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல வால் மாதிரி தெரியறதான்னு கேட்டு அந்த வால்ல கடைசி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி இந்த வசிஷ்டரோட எப்பயுமே சேர்ந்து இந்த அருந்ததி இருப்பா, அது வந்து பைனரி நட்சத்திரம் அது எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சூக்ஷ்மமா இருக்கிற கண்ணுக்கு லேசுல அப்படி நம்மளால பார்க்க முடியாத அந்த அருந்ததிய வந்து காமிக்கிறதுக்கு பேரு அருந்ததி தர்சன நியாய. இத வந்து நம்ம எதுக்கு இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கிராஸ் டு சட்டில் டிராவல் பண்றதுக்காக அந்த மெத்தட நம்ம வந்து இங்க ஃபாலோ பண்றோம் இல்லையா. இப்ப நம்ம ஸ்தூல சரீரத்திலே இந்த ஆரம்பிச்சு ஒன்னொன்னா அதனோட சட்டில் என்ன இருக்கு, அதோட சட்டில் என்ன இருக்கு அப்படின்னு உள்ள போறோம் இல்லையா. அண்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்துல இருந்துதான் நம்மளால வந்து நம்மளோட ஜேர்னிய ஆரம்பிக்க முடியும். சோ நோன் டு அன்னோன் டிராவல் பண்றோம் நம்ம இல்லையா, அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் ஜென்ரலா நம்ம சாஸ்திரத்துல கொடுப்பா. இப்ப தைத்திரிய உபநிஷத்னு உபநிஷத்து இருக்கு, அதுலயும் வந்து பிரம்மானந்தவல்லி அப்படின்னு ஒரு போர்ஷன் வருது. அதுல என்ன பண்றான்னா பஞ்ச கோஷ விவேகம், இதுதான் வந்து ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. இப்ப அந்யோந்தர ஆத்மா பிராணமயா, அந்யோந்தர ஆத்மா மனோமயா, அந்யோந்தர ஆத்மா விஜயானமயா, அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு அந்த எக்ஸ்பிளனேஷன் ஆனது போகும். சோ அந்த விஷயத்தான் வந்து இந்த ரெண்டு மந்திரமும் நம்மளுக்கு சொல்ற. சோ 10 and 11 இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றது. இப்ப ஆனந்தமயா அங்க போயிட்டோம் அப்படின்னா சைலண்ட் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் சைலன்ஸ் இருக்கு, அந்த பிளாங்க்னஸ், அந்த பிளாங்க்னஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு பார்த்தோம், அதுதான் மேட்டரோட சட்லெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுக்கு வரணும், கான்சியஸ்னஸ்க்கு நாம வந்துடணும் இல்லையா. எப்படி வருவோம், கான்சியஸ்னஸ் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி இதுதான் ஆத்மா இதுதான் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிற விஷயம் இது இல்ல இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், சப்ஜெக்டா அத வந்து நாம ரெக்கக்னைஸ் பண்ணணும் இல்லையா. அப்ப எப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்றோம், நான் தான் அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு கிளைம் பண்றது மூலமா நாம வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்றோம். ஏன்னா அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அந்த சைலன்ஸ வந்து எது நம்மளுக்கு ரிவீல் பண்றது, அந்த அவேர்னஸ் பிரின்சிபிள் தான் வந்து ரிவீல் பண்றது. அப்ப சைலன்ஸ் இஸ் நோன் பை விச் அவேர்னஸ் பிரின்சிபிள், தட் அவேர்னஸ் யாரு, ஐ ஆம் தி ஆத்மா. இப்ப பஞ்ச கோஷாவும் எப்படிப்பட்டது, சேஞ்சிங் மேட்டர் இல்லையா, எப்ப பாரு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மேட்டர் பிரின்சிபிளா இருக்கு, ஆனா நானு மாறாத கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள், சேஞ்ச்லெஸ் நான் வேரியபிள் அவேர்னஸ். அப்ப பாடி மாறுறது இப்படிதான் வந்து அந்த விவேகம் நம்ம வந்து எப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறது, எப்படி இன்டர்னல் ஜேர்னி பண்றது. பாடி எடுத்துட்டோம்னா பாடி வந்து மாறிண்டே இருக்கு இல்லையா, கௌமாரம் யவ்வனம் ஜரா இதெல்லாம் வந்து இந்த பாடிக்கு ஏற்படுறது. சென்ஸ் ஆர்கன்ஸ் மாறறதா மாறலையா, நிறைய எய்ட்ஸோட தான் நம்மளால வந்து ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஹியரிங் எய்ட் போட்டுக்கிறோம், கண்ணாடி போட்டுக்கிறோம், ஏன்னா எல்லாமே வந்து வேலை பண்றது குறைய ஆரம்பிக்கிறது இல்லையா. அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸ் மாறுறது, மைண்ட் கேட்கவே வேண்டாம், வயலண்டா வந்து எப்பயுமே வந்து நான் ஸ்டாப் சேஞ்சிங் எது அப்படின்னா நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்டெலெக்ட் எப்பயாவது சேஞ்ச் ஆகும், இன்டெலெக்ட் இல்ல இன்டெலெக்டும் வந்து மாறும், ஏன்னா எப்பயாவதுதான் நம்மளுக்கு புரியும், அது இருக்கு புரியாமலே இருக்கும் இல்ல சில நேரம், இன்டெலெக்டும் வந்து அப்கோர்ஸ் சேஞ்சிங். ஆனா இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, நான் சேஞ்சிங் நான் வேரியபிள் விட்னஸ் எதுக்கு விட்னஸா இருக்கு, இந்த சேஞ்சிங் மேட்டருக்கு இது வந்து விட்னஸா இருக்கு, அந்த விட்னஸா இருக்கிற ஆத்மா தான் நானு. இப்ப இதுக்கு பேரு பஞ்சகோஷ விவேகா. இந்திரியேப்யா பராஹிர்த்த அத்தேபியஸ்ய பரம் மனஹா, பஞ்சகோஷம் வந்து இதுல எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல, அன்னமய அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா நம்மளுக்கு வார்த்தைகள் வராது.
அன்னமய பத்தி சொல்லவே இல்ல. பிராணமயமும் வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, ஆனா கோடிட்டு காமிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம வந்து சப்ளை பண்ணிக்கணும், அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. மனம் இருக்கு, புத்தி இருக்கு. சோ அர்த்தேபியஸ்ய பரம் மனஹா மனசஸ்து பரா புத்திஹி. இப்ப மனோமயம் வந்து இமோஷனல் பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம், விஞ்ஞானமயம் இன்டெலக்சுவல் ரேஷனல் பர்சனாலிட்டி. இப்ப மனசோட சூக்ஷ்மம் வந்து புத்தி. புத்தேகே ஆத்மா மகான் பரஹா. இது வரைக்கும் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. இப்ப விஞ்ஞானமய கோஷால இருந்து நியாயப்படி இந்த உபநிஷத்தை எங்க போயிருக்கணும், ஆனந்தமய கோஷாக்கு தான் நம்மள வந்து அழைச்சிட்டு போயிருக்கணும். ஆனா என்ன பண்ணிடுறது, உபநிஷத்து ஒரு குட்டி டைவர்ஷன் இந்த இடத்துல பண்றது. சோ இண்டிவிஜுவல் இன்டெலக்ட்ல இருந்து அதுக்கு அது இப்ப எதுக்கு போயிடுது, நம்மளோட அட்டென்ஷனை வந்து சமஷ்டி இன்டெலக்டுக்கு போக்கஸ் பண்ண சொல்றது இல்லையா. அப்ப டோட்டல் புத்திக்கு நீ வந்து உன்னோட அட்டென்ஷனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது. ஏன் திடீர்னு சாஸ்திரம் வந்து வியஷ்டி டு சமஷ்டி நம்மள போக்கஸ் பண்ண சொல்றது? சோ இந்த க்வெஸ்சனை வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து கேட்டோம், அண்ட் ஹோம்ஒர்க்கா கூட இதை எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அதை ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கு கரெக்டான ஆன்சரையும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருக்கான் சரியா. அதனால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷன் டெபினட்டா உண்டு அந்த எஃபர்ட் போட்டதுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் அதை நம்ம எல்லாருமே பார்க்கணும்ல. இந்த மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? சங்கரர் வந்து அவரோட பாஷ்யத்துல இதெல்லாம் கிளியரா வந்து அவர் நம்மளுக்கு எழுதுறார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த பஞ்ச கோஷ விவேக மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்றது மூலமா, அதாவது இஃப் யூ ஸ்டிக் ஆன் டு திஸ் மெத்தட் அப்படி நம்ம இன்டர்னல் ஜேர்னி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கோஷாவா வித்ரா பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து அன்னமய கிடையாது, நான் வந்து பிராணமய கிடையாது அப்படி நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து நெகேட் பண்ணிட்டே போய் என்ன கன்க்ளூஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஃபைனைட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நாம வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது என்னோட பஞ்ச கோஷாக்கு என்னோட கான்சியஸ்னஸ் விட்னஸ் பிரின்சிபலா இருக்கு. என்னோட பாடியோட அந்த கான்சியஸ்னஸ் லிமிட் பண்ணிட்டு என்னோட பஞ்ச கோஷாக்கு அது வந்து விட்னஸ் பிரின்சிபலா இருக்கு அப்படின்னு நான் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஆத்மாவை எடுத்துட்டோம்னா நான் என்ன ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிடுவேன் அப்படின்னா, எவ்வளோ பஞ்ச கோஷாஸ் இருக்கோ அத்தனைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு அப்படின்னு வந்து ராங்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து இது கேக்கறதுக்கு ரொம்ப பிசேரா இருக்கு, என்னது இது, ஏன்னா நம்ம நிறைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதை எடுத்து அப்படியே டைரக்டா படிக்கும் போது எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு உபநிஷத் படிச்சாலே எனக்கு வந்து மகா வாக்கியம் கிடைக்கணும் இல்லையா, எனக்கு அது புரியணும், எனக்கு ஞானம் ஏற்படணும் இல்லையா. அதனால உபநிஷத் ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த இடத்துலயுமே வந்து நம்ம தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்போ அந்த டோட்டல் விஷயத்தை இங்க நம்மளுக்கு கொண்டு வருது. ஏன் இப்படி இது மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இந்த பிளண்டரை வந்து பெரிய பெரிய அந்த பிலாசபர்ஸ் சோ கால் பிலாசபர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிருக்கா. இப்ப நியாயா வைசேஷிகா சாங்கியா யோகா இவ எல்லாருமே வந்து பெரிய பெரிய தார்ஷனிகாஸ் அப்படின்னு படிச்சோம்ல, அவ எல்லாமே வந்து இந்த தப்ப பண்ணிருக்கா. என்ன பண்ணிருக்கா, ஒருத்த ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆத்மா இருக்க, ஆத்மா அநேகம் அப்படின்னு அவ வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு போயிருக்கா. அதனால உபனிஷத்து இப்ப என்ன சொல்றது, நம்ம இண்டிவிஜுவல் இன்டெலக்ட்ல இருந்து நம்மள எங்க கொண்டு போயிடுத்திப்போ டோட்டல் இன்டெலக்டுக்கு டேர்ன் பண்ண சொல்றது. அப்பதான் கான்சியஸ்னஸ் பிரின்சிபலுக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அது என்னோட இண்டிவிஜுவல் இன்டெலக்டுக்கு மட்டும் விட்னஸ் பிரின்சிபல் கிடையாது, டோட்டல் இன்டெலக்டுக்குமே அதுதான் வந்து விட்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு நாம அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதோ என்டையர் சமஷ்டியோட அவேர்னஸ் பிரின்சிபல். அது மாதிரி எவ்வளவு அவேர்னஸ் பிரின்சிபல் இருக்கு, ஏகம் இல்லையா, ஆத்ம ஆத்ம பகூத்வ நிராசார்த்தம், நிறைய ஆத்மாக்கள்லாம் கிடையாது. சோ இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். சோ வியஷ்டி டு சமஷ்டி டிராவல் பண்ணும் பொழுது இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ வியஷ்டி இன்டெலக்ட்ல இருந்து சமஷ்டி இன்டெலக்டுக்கு
போக்கஸ் பண்ணு அப்படின்னு உபநிஷத் சொல்லு. சோ ஹிரண்ய கர்ப்பாவை வந்து நீன போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது. சோ மகான் ஆத்மா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப டோட்டல் விஞ்ஞானமய கோஷா. இப்ப டோட்டல் விஞ்ஞானமய கோஷால இருந்து நெக்ஸ்ட் எங்க போனோம், ஆனந்தமய கோஷாக்கு நாம டிராவல் பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த ஆனந்தமய கோஷா டோட்டலா இண்டிவிஜுவலா, இப்ப வந்து நம்ம டோட்டல் விஞ்ஞானமயத்துல இருக்கிறதுனால உபனிஷத் நம்மள டோட்டல் ஆனந்தமய கோஷாக்கு நம்மள எடுத்துட்டு போறது. சோ டோட்டல் காரண சரீரத்துக்கு நம்மள போக்கஸ் பண்ண சொல்றது. ஆனந்தமய கோஷாதான் காரண சரீரம் இல்லையா, அது தத்துவ போதத்தை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும். சோ டோட்டல் காரண சரீரம்னா என்ன, டோட்டல் பிளாங்க்னஸ் இல்ல. அப்போ எந்த டோட்டல் பிளாங்க்னஸ் நாம தூங்கும் பொழுது இருக்கோ அதே பிளாங்க்னஸ் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடியும் இருக்கு. இத வந்து யோசிச்சு பாருங்க. சோ நம்ம தூங்கும் பொழுது சுஷுப்தி அவஸ்தால என்ன இருக்கு, பிளாங்க்னஸ் இருக்கு இல்லையா. அதே பிளாங்க்னஸ் வந்து சிருஷ்டி உருவாகிறதுக்கு முன்னாடி, உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதே பிளாங்க்னஸ் வந்து இருக்கு. அப்ப சமஷ்டி காரண அவஸ்தா அவ்யக்தம் படிச்சிருக்கோம் இல்லையா, அததான் நம்ம வந்து மாயா பிரகிருதி மகா சுஷுப்தி அவ்யாக்கிருதம் இந்த எல்லா பேரும் அது ஒன்னே ஒண்ணுத்துக்கு தான். எதுக்கு, சமஷ்டி காரண அவஸ்தாக்கு இத்தனை பேரும் உண்டு. சோ இண்டிவிஜுவல் தூங்கினோம்னா சுஷுப்தி, யூனிவர்ஸ் வந்து தூங்கிட்டு அத ரிசால்வ் ஆயிடுது அப்படின்னா மகா சுஷுப்தி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இந்த டாபிக் வந்து இந்த மகா சுஷுப்தி அதுக்குள்ள வந்து நம்ம இப்போ என்டர் பண்ண போறோம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்திரம் வந்து அதுல இருந்து கண்டினியூ ஆகும். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், சுஷுப்திக்குள்ள நம்ம என்டர் ஆயிடக்கூடாது சரியா. நம்ம டாபிக் தான் வந்து இப்போ பாக்க போறோம். சோ மந்திரா படிச்சுட்டு அது என்னன்னு பாக்கோம். மந்த்ரா நம்பர் 1.3.11 மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷான் பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி மகத பரம் அவ்யக்தம். பரம் அப்படின்னா சட்லர் க்ளோசர், மகத் அப்படின்னு அர்த்தம் வாஸ்ட் சுப்பீரியர். அப்ப வந்து பரம் அப்படின்னா ஜெனரலா நம்ம சுப்பீரியர் அப்படின்னு மட்டும் நினைச்சுப்போம் இல்லையா. ஆக்சுவலி மூணு மீனிங் வந்து அதுக்கு இருக்கு, சூக்ஷ்மம்னு ஒரு மீனிங் இருக்கு, க்ளோசர் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்கு, வாஸ்ட் அப்படின்னும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. சோ கிராஸ்ல இருந்து நம்ம வந்து சட்டிலுக்கு டிராவல் பண்ணும்பொழுது ஆக்சுவலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க போறோம் இல்லையா. சோ வி ஆர் கோயிங் க்ளோசர் டு தி ஒரிஜினல் நேச்சர். அதுதான் இந்த பரம் பரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இண்டிகேட் பண்றது. சோ பரம்னா கிட்டக்க. மகதா சூக்ஷ்ம பூதா பிரத்யக் பூதாஷ்ச இந்த மூணு மீனிங்கும் வந்து பரம்க்கு இருக்கு. மகத்தஹனா வாஸ்ட் அர்த்தம், சூக்ஷ்ம பூதஹனா சட்டில், பிரத்யக் பூதாஷ்சனா க்ளோசர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா அவ்யக்த தத்துவம், மாயா தத்துவம், மகா சுஷுப்தி இல்லையா. காரண அவஸ்தாக்கு போயிடுறோம். அப்ப டோட்டல் சூக்ஷ்ம சரீரத்தை என்ன சொல்றோம், ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு சொல்றோம். அதை தாண்டி என்ன இருக்கு, டோட்டல் காரண சரீரம் இருக்கு இல்லையா, அது வந்து மாயா அப்படின்னு சொல்றோம். இந்த சமஷ்டி காரண சரீரத்தை என்ன சொல்றோம், மாயா தத்துவம் மகா சுஷுப்தி அப்படின்னு சொல்றோம். அது எப்படி இருக்கும், சூக்ஷ்மத்தை விட அது இன்னும் சட்டில்லா இருக்கும். சோ சட்லெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ கிரியேஷன் வரத்துக்கு முன்னாடியே அவ்யக்த ஃபார்ம்ல இருக்கிற மேட்டர், அது மேட்டர் பிரின்சிபல். இப்ப அந்த டோட்டல் பிளாங்க்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அத வந்து ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நத்திங்னஸ் அப்படின்னு நாம சொல்றது இல்ல. ஏதா அந்த பிளாங்க்னஸ் நம்ம என்ன சொல்றோம், வேதாந்தம் என்ன சொல்றது, எவ்ரிதிங் இன் பொட்டன்சியல் ஃபார்ம் தான் வந்து அந்த பிளாங்க்னஸ், அதாவது அன்மேனிபெஸ்டட் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப கிரியேஷன் வந்த உடனே என்ன ஆயிடும், எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிடும். சோ அதுதான் வந்து அந்த வேரியபிள் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதுதான் மாயா தத்துவம், அது டோட்டல் பிளாங்க்னஸ். இப்ப இத வந்து
சயின்ஸ் என்ன சொல்றதுனா சிங்குலாரிட்டி, அந்த பிக் பேங் வரதுக்கு முன்னாடி சிங்குலாரிட்டி இருந்தது அப்படின்னு சொல்றா இல்லையா, அதுதான் அந்த விஷயம். சோ அவ என்ன சொல்றா, அது பாயிண்ட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சயின்ஸ் சொல்றது. நாம என்ன சொல்றோம், அநிர்வச்சனீய மாயா தத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அநிர்வாச்சிய அநாதி அவித்யா ரூபம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், கண்டிப்பா எங்க கேட்ட நான் சொல்லவே போறது இல்ல. இப்ப மாயா அப்படின்னா என்னது, சட்லெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் இஸ் மாயா. இப்ப வந்து மாயா வரைக்கும் வந்தாச்சு, மாயா கிட்டக்க வந்தாச்சு, ஜேர்னி முடிஞ்சிருத்தா அப்படின்னா இன்னும் ஜேர்னி கம்ப்ளீட் ஆகல. அவ்வியக்தா புருஷ பரஹா. இப்ப இந்த சட்லர் மாயாவை விட சட்டில் ஆனது எது, சூக்மமானது எதுனா புருஷா. பிளாங்க்னஸ் விட சட்டில்லா இருக்கிறது இந்த புருஷ தத்துவம். புருஷஹானா என்னது, சைதன்ய தத்துவம். இப்ப இதுவரைக்கும் மேட்டர் பத்தியே தான் பார்த்தோம் இல்லையா, இப்பதான் அந்த வேரியபிள் மேட்டர்ல இருந்து நான் வேரியபிள் கான்சியஸ்னஸ்க்கு நாம வரோம். சோ அந்த கான்சியஸ்னஸ் பிரின்சிபிள் நானு புருஷஹா. புருஷஹாக்கு ரெண்டு மீனிங் இருக்கு அப்படின்னு நாம ஆல்ரெடி பாத்துருக்கோம்ல, புரே ஷரீரே சேதே இதி புருஷஹா. புரே ஷரீரே சேதே இதி புருஷஹா, புறம்னா சரீரம். சரீரத்துக்கு என்ன இருக்கு, பஞ்ச கோஷம் வந்து சரீரத்துக்கு இருக்கு. சேத்தேனா இன்டுவெல்லர், உள்ளுக்குள்ள இருக்கிறவர். அப்ப யாரு வந்து இந்த பஞ்ச கோஷத்துக்குள்ள வசிக்கிறாளோ, பஞ்ச கோஷத்துக்குள்ள வசிக்கிறவா, பஞ்ச கோஷத்துல வசிக்கிறது புருஷஹா. அப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த பஞ்ச கோஷத்தை ஒன்னொன்னா வந்து நம்மளோட அட்டென்ஷனை போக்கஸ் பண்ணி அப்படியே தள்ளிண்டே வந்தா எங்க வந்துருவோம், இந்த புருஷஹாக்கு நம்மளால வந்து அரைவ் பண்ண முடியும். பட் இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருவோம், இந்த ஒரு டெபினிஷன் மட்டும் குடுக்கறோம்னு வச்சுக்கோங்க, புரே ஷரீரே சேதே இதி புருஷஹா, இன்வெல்லர், எல்லா உடம்புக்குள்ளயும் இருக்கிறது புருஷஹா, ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடும், நாம வந்து உடனே ஆத்மாவோட சைஸ லிமிட் பண்ணிடுவோம் இல்லையா. என்னோட பாடிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிடுவேன், பாடி வந்து கண்டெய்னர், ஆத்மா வந்து கண்டென்ட் இல்லையா. கண்டென்ட் எப்படி இருக்கும், கண்டெய்னரை விட சின்னதா இருக்கும் இல்லையா. அப்படி நாம வந்து நினைச்சிட்டு ஆத்மாவை வந்து லிமிட் பண்ணிடுவோம். அதனால வேதாந்தம் என்ன பண்றது, ரெண்டாவது ஒரு டெபினிஷனையும் கொடுக்கறது, என்னது பூரயதி சர்வம் இது புருஷா. அப்படின்னு என்ன அர்த்தம், எது ஒண்ணு எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கோ, ஆல் பர்வேடிங், அது புருஷா. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், கான்சியஸ்னஸ் வந்து உள்ளயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு, அந்த பஹிஷ்ச தத் சர்வம் வியாபிய. அதனாலதான் வந்து தமிழ்ல வந்து பியூட்டிஃபுல் வார்த்தை கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என்ன அர்த்தம், அதுக்கு கடந்தும் இருக்கிறார் உள்ளும் இருக்கிறார், அவுட்சைட் அண்ட் இன்சைட் இருக்கிறது பேரு புருஷா. அப்ப அந்த புருஷா பரஹா. சரி, கான்சியஸ்னஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு, இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கதை கேட்டா கூட என்ன சொல்லுவோம், அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சர் அது இல்லையா, we always want to know what next அப்படின்னு கேட்போம்ல. அதுவும் உபநிஷத்துக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இன்டர்னல் ஜேர்னி நீ ஆரம்பிச்சா ஒரு இடத்துல போய் இதுதான் எண்ட் அப்படின்னு சொன்னாலும் நீ நிக்காம போயிட போறிய அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எண்ட் அப்படின்னு வந்து எண்ட் கார்டு போடுறது உபநிஷத். சோ அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய அதுக்கப்புறம் என்ன புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அந்த ஐ அந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிளுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா No further journey. உன்னோட ஜேர்னி கம்ப்ளீட், சுபம் அப்படின்னு போடுறா இல்லையா, சினிமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்ப ஆத்மாதான் அல்டிமேட் ரியாலிட்டி. புருஷாத், புருஷாத்னா மேலு ஃபீமேலு அது விஷயமே இங்க கிடையவே கிடையாது, ஜெண்டரே கிடையாது. ஆத்மாக்கு வந்து நோ ஜெண்டர், இன்ஃபேக்ட் சூக்ஷ்ம சரீரத்துக்கே நோ ஜெண்டர். அதுக்கப்புறம் இவ்வளவு சட்லர் விஷயமா ஆத்மா இருக்கு. சோ இந்த ஜெண்டர் விஷயமே இங்க கொண்டு வந்துட கூடாது. புருஷகன சைத்தன்யம்
புருஷாத் பரம் ந கிஞ்சித். அப்ப சைத்தன்யாத் கிஞ்சித் பரம் நாஸ்தி. அப்ப கான்சியஸ்னஸ்க்கு அப்புறம் வேற ஒரு விஷயம் இல்ல, ந கிஞ்சித் எதுவுமே கிடையாது, நத்திங் பியாண்ட் கான்சியஸ்னஸ் ச காஷ்டா. இங்கதான் சொல்றது அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றது. காஷ்டானா முடிவான இடம், முடிந்த இடம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால நீ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காத அப்படின்னு சொல்றது. ச பராகதிஹி, அதுதான் நீ ரீச் பண்ண வேண்டிய ஒரிஜினல் டெஸ்டினேஷன். கதினா டெஸ்டினேஷன், இந்த இடத்துல கோல், அல்டிமேட் கோல். இப்ப இந்த இன்டர்னல் ஜேர்னிக்கு பேரு பஞ்சகோஷ விவேகா. அப்படி பண்ணி நம்ம வந்து இந்த விட்னஸ் பிரின்சிபல ஐடென்டிஃபை பண்றோம். அதுதான் வந்து இந்த ரெண்டு மந்திரத்திலயும் வந்து சொல்லப்பட்ட விஷயம். நெக்ஸ்ட் மந்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு மந்திரா படிச்சுட்டு பார்த்தோம். மந்திரா நம்பர் 1.3.12. ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசதே த்ருஷ்யதே த்வக்ரயா புத்யா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதரிஷிபிஹி. ஏஷ ஆத்மா, ஏஷ ஆத்மான முன்னாடி சொன்ன இந்த ஆத்மா, இப்ப பஞ்சகோஷ விலட்சணமா சொல்லப்பட்டதே அந்த ஆத்மா. கூடஹா, கூடஹானா மறைஞ்சிருக்கு, ஹிடன். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளயும் அது வந்து எப்படி இருக்கு, மறைஞ்சிருக்கு, ஹிடன்னா இருக்கு. ஏன் அத வந்து ஹிடன் அப்படின்னு சொல்றோம்? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஆத்மா வந்து மறைஞ்செல்லாம் இல்ல இல்லையா, மறைக்கவும் படல. ஆத்மா வந்து கான்சியஸ்னஸ் பிரின்சிபல். இப்போ எல்லாருக்கும் அவ கான்சியஸ் பீயிங் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? இன்ஃபேக்ட் கான்சியஸ்னஸ் தான் வந்து இருக்கிறதுலேயே எவிடென்ட் விஷயமாவும் இருக்கு இல்லையா, எவிடென்ட் திங். இப்போ என்ன வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், எல்லாமே எனக்கு வந்து தெரியறது, எல்லாத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடியாது, ஐ ஆம் அவேர் ஆஃப் அப்படின்னே எதனால சொல்றோம், அந்த அவேர்னஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனாலதான் இல்லையா. அப்ப வி ஆர் கான்சியஸ் ஆஃப் எவ்ரி திங். இப்ப பாக்கி எதுல வேணாலும் நம்மளுக்கு வந்து டவுட் வரலாம், கான்சியஸா அன்கான்சியஸா நானு, அதுல நம்மளுக்கு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸே இல்ல இல்லையா. ஏன்னா எவர் எவிடென்டா இருந்தாலும் அதானா எப்படி இருக்கு, ஹிடன், பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். என்ன தேன், தேன் போன்ற உண்மை எப்பவுமே கசக்கும், அது மாதிரியான விஷயம் இது. தேன் வந்து எப்பவுமே தித்திக்க தானே தித்திக்கணும், ஆனா உண்மை கசக்கும், அது மாதிரி. இப்போ எப்பவுமே வந்து விளங்கி கொண்டிருக்கிற ஆத்மா, ஆனாலும் அது எப்படி இருக்கு, மறைஞ்சிருக்கு. இப்ப சங்கரர் சொல்றார், கான்சியஸ்னஸ் எப்படி அவைலபிளா இருக்கு, எப்படி அவைலபிளா இருக்கு, ஐ ஆம் அப்படின்ற ஃபார்ம்ல அது அவைலபிளா இருக்கு, அகம் அப்படி அது அவைலபிளா இருக்கு, ஐடி சப்ஜெக்டா அது வந்து அவைலபிளா இருக்கு. சோ அத டிஸ்கவர் பண்ற வரைக்கும் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அது ஒரு ஆப்ஜெக்டா வந்து நாம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ட்ரை பண்ணா என்ன ஆகும், we will miserably fail. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே என்ன பழக்கம், எதையோ எதை எடுத்தாலும் அதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்த்துதான் நம்மளுக்கு பழக்கம். ஏன்னா நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது நாள் வரைக்கும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவோம், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாதான் என்னால வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஆப்ஜெக்டிஃபை ஆத்மா. பட் வேதாந்தம் வந்து ஆத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அத வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஸ்டில் என்ன பண்ணுவோம், அத வந்து ஆப்ஜெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஓ என்ன தெரிஞ்சுப்போம், ஆத்மா வந்து வெளியில எல்லாம் இல்ல, நம்மளுக்கு உள்ளதான் இருக்கு, சரி நம்ம வந்து அத உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து நம்மளுடைய அந்த இன்வர்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லி அவர்ஸ் டுகெதர் உட்காந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணி பாக்கலாம்.
ஆத்மா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியறதா, அது ஆத்மாவை ரியலைஸ் பண்றேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவான். நான் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த ஆத்ம அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படிலாம் சொல்லுவா இல்லையா. பிக் கம்ப்ளைண்ட் இதுதான், இந்த வேதாந்திக் சொசைட்டில ஒரு 20-25 வருஷம் கிளாஸஸ் அட்டன் பண்ணா கூட அவ வந்து என்ன சொல்லுவானா, ஆத்ம ஞானம் எனக்கு வந்துருது. ஏன்னா 25 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணி அது என்னன்னு டெபினட்டா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவ என்ன சொல்லுவா, ஆத்ம அனுபவம் எனக்கு இன்னும் வரவே இல்லையே, நான் வந்து எவ்ரிடே மெடிடேஷன் பண்றேனே, அவர்ஸ் டுகெதர் நான் உட்கார்ந்து மெடிடேஷன் எல்லாம் பண்றேன். என்ன சொல்லுவா, அந்த பிளாங்க்னஸ் வரைக்கும் கூட நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அந்த தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பிளாங்க்னஸ் வருதுல, அது வரைக்கும் கூட நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இருக்கிற ஆத்மாவை என்னால வந்து ரியலைஸ் பண்ண முடியலை. அந்த மைண்ட் எல்லாம் சைலன்ஸ் பண்ணி நான் வந்து பிளாங்க்னஸ் கொண்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் இருக்கிற ஆத்மாவை என்னால வந்து ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா வந்து வரவே மாட்டேங்கிறதே, ஒரு நாளும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, ஆத்ம அனுபவம் கிடைக்காது. ஏன், ஆத்ம அனுபவம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆத்மா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆத்ம அனுபவத்துக்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கும், கூடாகா மறைஞ்ச விஷயமாவே நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆத்ம அனுபவம் சோ கால்ட், அதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த சோ கால்ட் ஆத்ம அனுபவம் ஒரு ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது. என்னது, ஆத்மாவை வந்து பாக்கறதுக்கோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கோ ட்ரை பண்ணாம இந்த தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற வெட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு தாட் வந்து நாம டெலிபரேட்டா வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு நியூ தாட்டை வந்து நாம என்டர்டெயின் பண்ணணும். அதாவது சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த டீச்சிங் மூலமா கிடைச்சிருக்கிற ஒரு நியூ நாலேஜ், அந்த நாலேஜ் அந்த தாட் ஃபார்ம்ல நாம வந்து என்டர்டெயின் பண்ணணும். என்னது, நான் வந்து இந்த சைலன்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேனே, அப்ப இந்த சைலன்ஸ் நான் உணர்றேனே, இந்த சைலன்ஸ் வந்து எனக்கு தெரியறது, ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் சைலன்ஸ், அந்த நான் அந்த உணர்வு மயமா இருக்கிற ஆத்மாதான் நானே இல்லையா, அந்த ஐ அந்த அவேர்னஸ் தான் ஆத்மா. ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, அவேர்னஸ் வந்து எவர் ஐ தி சப்ஜெக்ட். இப்ப எந்த இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு நோவரை நம்மளால நோ பண்ண முடியும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட வச்சும் நோவரை நம்மளால ஒரு நாளைக்கும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அதனால நம்மளுக்கு என்ன தெரியணும், நான் ஆகிய இந்த ஆத்ம சைத்தன்யம் தான் ஆத்மா இல்லையா. ஆப்ஜெக்டிஃபை பண்ற அந்த டெண்டன்சி இருக்குல்ல, அந்த ஓரியன்டேஷன் இருக்குல்ல, அந்த பழக்கத்தை நாம விடணும். அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம மைண்ட் வந்து எதை ரெஃபர் பண்றது, ஆத்மாவை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு அது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த வேர்டையே யூஸ் பண்றோம், எனக்கு ஆத்ம அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு. சோ அந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஓரியன்டேஷன் இருக்குல்ல, அது வந்து நம்மள விட்டு போகணும். அது வந்து எப்ப போறதோ அப்பதான் நம்மளோட மைண்ட் வந்து சூக்ஷ்ம மைண்ட் ஆகுது, சட்டில் மைண்ட் அப்படின்னு அப்பதான் அதை நம்மளால சொல்ல முடியும். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா நம்மளுக்கு, யம தர்மராஜா சொல்லிட்டு இருக்கார். திடீர்னு எங்க இந்த யமன் வந்தார்னு யோசிக்காதீங்க, அவர் தான் இப்போ நம்மளுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கார். சோ திருஷ்யதே த்வர்க்யயா புத்தியா, சட்டில் இன்டெலக்டோட ஹெல்ப்போட தான் இந்த அதி சூக்ஷ்மமான ஆத்மாவை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். த்வர்க்யயா புத்தியா, ஷார்ப் இன்டெலக்ட் அப்படின்னு அர்த்தம் த்வர்க்யயா அப்படின்னா. சோ எந்த இன்டெலெக்ட் வந்து ஆத்மாவை ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம இருக்கோ அந்த இன்டெலெக்ட் வந்து ஷார்ப் இன்டெலெக்ட்.
எந்த இன்டெலக்ட் வந்து அந்த ஆத்மாவை ஐடி சப்ஜெக்ட் அப்படின்னு கிளைம் பண்றதோ அந்த இன்டெலக்ட் வந்து ஷார்ப் இன்டெலக்ட். அப்படி வந்து அந்த புத்தி வந்து ஐடி ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணும் பொழுது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஃபைவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கோபம் வந்தாலும் அந்த ஃபைவ் ஃபீச்சர்ஸ் நான் வந்து சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுவேன். சோ ஐ த கான்சியஸ்னஸ் இஸ் நாட் பார்ட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல் பாடி. ஒரு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் வேர்டு ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் வேர்டு இது பண்ணுவேன் சரியா. இப்ப ஐ த விட்னஸ் கான்சியஸ்னஸ் என்ன பண்றேன், இந்த பாடிய பெர்வேடு பண்ணி இந்த பாடிக்கு சென்சியன்சியை கொடுக்கிறேன். ஐ என் லிவ் இன் தி பாடி. அப்புறம் ஐ த விட்னஸ் கான்சியஸ்னஸ் ஐ எம் நாட் லிமிட்டட் பை தி பவுண்டரிஸ் ஆஃப் தி பாடி. ஃபோர்த் பாயிண்ட் என்னது, இந்த பாடியே போனாலும் மைண்ட் வந்து போனாலும் ரிசால்வ் ஆனாலும் சைதன்ய தத்துவமாகிய நான் I continue to exist. நான் சர்வைவ் ஆவேன். நான் வந்து சர்வைவ் ஆனாலும் என்னால வந்து எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்னா பாடி மைண்ட் மீடியம் நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா. டிரான்சாக்சன்ஸ் எண்ட், பட் தி எண்ட் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் மை செல்ஃப் இல்லையா. அதனாலதான் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் டிரான்சாக்சன்ஸ் முடிஞ்சிடுறது. டிரான்சாக்சன்ஸ் ஃப்ரீ கான்சியஸ்னஸா நான் எப்பவுமே அவைலபிளா இருக்கேன். அதுக்கு வந்து நோ எண்ட் இல்லையா. சோ இந்த ஃபைவ் ஃபீச்சர்ஸ கிளைம் பண்றது பேரு சோ கால்ட் ஆத்மா அனுபவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்ப ஆத்மா வந்து உட்கார்ந்துட்டு நான் வந்து மெடிடேட் பண்றதுனால ஆத்மா ஒரு நாளைக்கும் உங்ககிட்ட வந்து ஹாய் அப்படி எல்லாம் வந்து என்னைக்காவது சொல்லுமா அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா ஒரு நாளைக்கும் வந்து இந்த ஹாய் சொல்லி ஷேக் ஹேண்ட் எல்லாம் பண்ணாது. இப்ப வேற அந்த ஷேக் ஹேண்ட் எல்லாம் வேற பண்ணவே கூடாது. அது வந்து கொரோனா இதனால வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், நமஸ்தே அதுதான் பண்ணணும். என்ன ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா, இந்த பிரிட்டனோட பிரின்ஸ் சார்லஸ் அவரே வந்து நமஸ்தே தான் சொல்றாரு. அதாவது யாரோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து நம்மளோட நமஸ்தே பழக்கத்தையே நம்ம கிட்ட இருந்து எடுத்து ஹாய் சொல்ல சொன்னாலோ அவ வந்து இப்ப எப்படி மாறிட்டா, நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸோடைய பழக்கத்தை அவ எடுத்து இப்போ ஃபாலோ பண்ற. சோ கர்மா இஸ் எ பூமராங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ப்ரிவலன்ட் கண்டிஷனுக்கு ஆத்மா வந்து நம்மளுக்கு நமஸ்தே எல்லாம் சொல்லாது. அதனால நிறைய பேர் வந்து தப்பா இப்படிதான் வந்து ஆத்மா அனுபவம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றா. என்ன சொல்லுவா அப்படின்னா, அது மாதிரி இஷ்டத்துக்கு மெடிடேட் எல்லாம் பண்ணிட்டு லைட் வருது, வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வந்து எனக்கு வருது, அந்த அந்த லைட்டோட கலரையே வித்தியாசமான ஒரு கலர் எல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவான். ஏன்னா நம்மளால அப்பதானே வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கும் நம்மளுக்கு வந்து ஆத்மாவை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. இப்ப மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மாவா அனாத்மாவா? ஏன் அது அனாத்மா? ஏன்னா மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துட்டு அது வந்து போயிடுது. இது வந்து எந்த ஃபீச்சர் ஆஃப் தி மேட்டர்ல வரும், ஆகமா பாயித்வம். அதனால இதுவும் வந்து அனாத்மா இல்லையா, ஆகமா பாயி திருஷ்யம். அதனால அதுவும் அனாத்மா. சோ அதுக்கும் ஆத்மாக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப நான் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோ மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாத்தையும் வந்து எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாம எது விட்னஸ் பண்ணிட்டு இருக்கு, அதுதான் நான். அந்த ரியலைசேஷன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அது என்னது? ஏன்னா சில சுவாமிஜிஸ் எல்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருப்பா, ரியலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையே வந்து யூஸ் பண்ண கூடாது, அது வந்து வெறும் செக்குக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. செக் ரியலைசேஷனுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா நீ யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஏன் அப்படின்னா தப்பா புரிஞ்சுன்னு போயிடக்கூடாதே நம்ம அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினாலதான் வந்து அவ வந்து அந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. ரியலைசேஷன்னா என்னன்னா கிளைமிங், அதுதான் ரியலைசேஷன். அப்ப ஃபைவ் ஃபீச்சர்ஸ், சைத்தன்யத்தோட ஃபைவ் ஃபீச்சர்ஸ் வந்து என்னோடது அப்படின்னு கிளைம் பண்றோம்ல, அதுதான் நம்ம வந்து ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் தான்
ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு கிளைம் பண்றது. சோ அந்த கிளைமிங் ப்ராசஸ் எப்படி நடக்கிறது? ஒரு தாட்டை வந்து நாம டெலிபரேட்டா நம்மளோட இன்டெலக்ட்ல வந்து கொண்டு வரது மூலமா இல்லையா? இப்ப இந்த தாட்டை வந்து நாம உற்பத்தி பண்ணணும், அகம் ஆத்மா அப்படின்னு அந்த தாட்டை வந்து நானு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அந்த தாட்டை. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கானா? யம தர்மராஜா சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பண்ணாம விட்டுறாது. யம தர்மராஜா சொல்றாரு. சோ திருஷ்யதே தூ அக்ரியா புத்தியா, ஷார்ப் சட்டில் இன்டெலக்ட்னாலதான் அக்ரியான போக்கஸ்ட் இன்டெலக்ட் அப்படின்னு சொல்லலாம். சூக்மையான சட்டில் சூக்மமான திருஷ்யத்தே, திருஷ்யத்தேனா ஆத்மாவை அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த சட்டில் இன்டெலக்ட் ஷார்ப் இன்டெலக்ட் மூலமா தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். சோ எந்த இன்டெலக்ட்னால இந்த ஃபைவ் ஃபீச்சர்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதோ அந்த புத்தினாலதான் ஆத்மாவை திருஷ்யத்தே இல்லையா? இந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணாம அப்பதான் நம்மளால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ யார் பண்றா இப்படி? சூக்ஷ்ம தரிசிபிஹி அப்படின்னு அர்த்தம். யாருக்கு சூக்ஷ்ம புத்தி இருக்கோ அவளை சூக்ஷ்ம தரிசிபிஹி அப்படின்னு சொல்றோம். சூக்ஷ்ம புத்தி இருந்ததுனாதான் சூக்ஷ்மமான விஷயத்த நம்மளால வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த சூக்ஷ்ம புத்திய எப்படி அடையிறது அத பத்தி உபநிஷத் நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. பட் நம்ம போன கிளாஸ்ல வந்து அத பத்தி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பஞ்சபூத உபாசனா பண்றது மூலமா இந்த சூக்ஷ்ம புத்தி நம்மளுக்கு ஏற்படும். அப்ப பிருத்திவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகாஷா உபாசனா வரைக்கும் நாம டிராவல் பண்ணணும். இப்படி நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம புத்தி வந்து சட்டிலாக ஆரம்பிக்கும், ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். சோ ஃபார்ம்லெஸ் ஆகாஷ தியானம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியே பிரகாஷ தியானமும் பண்ணலாம். லைட் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு நாம வந்து மெடிடேட் பண்ணலாம். அதுவும் வந்து ஃபார்ம்லெஸ் பிரகாஷம் தான் இல்லையா. இந்த லைட் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் லைட் வந்து பர்வேட் ஆகி இருக்கு. அப்ப அது வந்து என்னோட பாடியையும் வந்து பர்வேட் பண்றது. ஆனா அதுக்கு நம்ம பாடியோட ஷேப் கிடையாது அந்த லைட்டுக்கு, கரெக்டா இல்லையா? என்ன ப்ரூஃப்? இப்ப லைட் வந்து பாடியில பர்வேட் ஆகி இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? லைட் இல்ல அப்படின்னு சொன்னா என்னால வந்து பார்க்கவே முடியாது இல்லையா. இப்ப லைட் வந்து எல்லா ஃபார்ம் உள்ள ஆப்ஜெக்ட் மேலயும் பர்வேட் பண்றது, ஆனா அதுக்கு எந்த ஃபார்மும் கிடையாது. அப்போ அத வந்து என்ன சொல்றோம்? சர்வகதம், ஏகம், சுத்த பிரகாசம், அசங்க பிரகாசம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எந்த அழுக்கோ எந்த ஒரு தோஷமோ வந்து லைட்ட அஃபெக்ட் பண்ணாது இல்லையா. அப்ப அந்த மாதிரி லைட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து நாம வந்து மெடிடேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரிஹர்சல் மெடிடேஷன்ஸ், ஆகாச தியானம், லைட் தியானம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் எல்லாம் கேட்டு முடிச்சு ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இதாயிடுது அப்படின்னு சொன்னா அந்த ஆகாசத்துக்கு பதிலா ஆத்மாவை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி நாம வந்து தியானம் பண்ணலாம். அதனால சிக்ஸ்த் சாப்டர்ல கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஆத்ம சம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சித் தவி சிந்தையேத் அப்படின்னு சொல்றார். சர்வேஷு பூதேஷு பூதஹ ஏஷ ஆத்மா ந பிரகாஷதே அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிக்கும் இந்த மறைஞ்சு இருக்கிற ஆத்மா சரியா தெரியறது இல்ல, சரியா அவளால புரிஞ்சுக்கிறது இல்ல. யாருக்கு புரிஞ்சுக்க முடியல? யாருக்கு சூக்ஷ்ம புத்தி இல்லையோ அவளால இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இந்த மந்திரமானது சொல்றது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு பாரு. மந்திரா நம்பர் 1.3.13 பேஜ் நம்பர் 19. யச்சேத்வாங் மனசி ப்ராஜ்ஞஹ தத் யச்சே ஞான ஆத்மனி ஞானமாத்மனி மஹதி நியச்சேத் தத் யச்சே சாந்த ஆத்மனி. இப்ப வந்து இந்த நாலேஜ் இருக்குல்ல, இந்த அகம் பிரம்ம அஸ்மி அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த நாலேஜ் வந்து எனக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாலேஜ் வந்து என்ன பண்ணணும்? நான் அசிமிலேட் பண்ணணும் இந்த நாலேஜ். அப்ப இப்ப எப்படி இருக்கு இந்த நாலேஜ் அப்படின்னா,
நிறைய விஷயத்தோட ஒரு விஷயமா நம்மளோட மைண்ட்ல வந்து ஒரு இடத்துல அது உட்கார்ந்துச்சு. மேலோட்டமா இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது, இங்க இருக்கும் பொழுது அது வந்து அந்த ஈர துணி மாதிரி அப்படியே அந்த விஷயம் வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஈர துணி காஞ்சு கொடுத்துன்னா என்ன ஆயிடும், பறந்து போயிடும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயமானது நம்மளால வந்து ரீடெயின் பண்ணிக்க முடியல. ஏன்னா மேலோட்டமா இந்த விஷயத்த நம்ம வந்து கேட்டு வச்சுட்டு இருக்கோம். சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலோட்டமா இருக்கிற விஷயத்த நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள தள்ளுற வேலைய நாம பார்க்கணும். அப்பதான் வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து டிரான்சாக்சன் எல்லாம் ஏதாவது பண்ணும் பொழுது, இந்த அகங்காரா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது, அதாவது பிராரப்தம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், அப்படியே சுகமே கொடுத்துட்டு இருக்காது, அப்படியே துக்கமே கொடுத்துருக்காது, மாத்தி 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 நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்ப பிராரப்தம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த விஷயம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுது அப்படின்னு சொன்னா என்னால வந்து இந்த ஃபேக்ட என்னோட பேக்ரவுண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியும். பஷ்யன் சுன்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன், இது வந்து கீதா. அப்ப பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு டெம்பரரி காஸ்டியூம் வேஷம் இல்லையா. இப்ப பிராரப்தத்தினால எனக்கு கிடைச்ச காஸ்டியூம் இது. அன்அவாய்டபிள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிராரப்தத்தினால எனக்கு நடக்கலாம். பிராரப்தத்தினால நடக்கிறது வந்து எதுக்கு, என்னுடைய காஸ்டியூமுக்கு. அந்த காஸ்டியூம் போட்டு இருக்கிற எனக்கு எந்த பாதிப்பும் ஆக்சுவலி கிடையாது இல்லையா. இப்ப காஸ்டியூம்க்கு பின்னாடி யார் இருக்கா, பஞ்சகோஷ விலட்சண ஆத்மா இல்லையா. அப்ப இந்த அவேர்னஸ் வந்து எல்லா டிரான்சாக்சன் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரே கம்ப்ளைண்ட் தான் நம்ம பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. கிளாஸ் இப்ப சொன்ன மாதிரிதான், கிளாஸ் உட்காந்து கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். செப்பல் ஆன் உபனிஷத் கான். சோ இந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஸ்ரவணம் மனனத்தோட நாம நிறுத்தாம என்ன பண்ணணும், நிதித்தியாசனத்தையும் நாம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப இந்த நாலேஜ வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு புஷ் பண்ணணும். இப்ப அகங்காரம் என்னோட வேஷமாகணும், ஆத்மா நான் ஆகணும். அப்ப எல்லா உபநிஷத்துமே வந்து நிதித்தியாசன அபியாசத்தை பத்தி ஆக்சுவலி ரொம்ப எம்பசைஸ் பண்றது. பகவத்கீதால கிருஷ்ணர் வந்து இதுக்கு ஒரு தனி சாப்டரே வந்து ஒதுக்கியிருக்கார். இப்ப யாருக்கெல்லாம் வந்து நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவெல்லாம் வந்து எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணணும், 6th சாப்டரை வந்து ரிவைஸ் பண்ணணும். சோ அதுல வந்து நம்ம பாத்துருக்கோம், பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா, தியான ஸ்வரூபம் இல்லையா, அப்புறம் தியான பலம், அப்புறம் தியான பிரதிபந்த பரிகாரம், இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு நாம வந்து அதுல பாத்துருக்கோம். பகிரங்க சாதனானா ஜென்ரல் டிசிப்ளின், என்னோட டே டு டே லைஃப வந்து நானு ஜென்ரலா எப்படி லீட் பண்ணணும். அந்தரங்க சாதனானா இமீடியட்டா நான் வந்து இப்போ தியானம் பண்ண போறேன், மெடிடேட் பண்ண போறேன்னா அது ஜஸ்ட் முன்னாடி நான் எப்படி என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தியான ஸ்வரூபம்னா ப்ரொசீஜர் ஆஃப் தி எக்ஸாக்ட் தியானம், அது எப்படி அந்த தியானத்தை ஆக்சுவலா பண்றது. தியான பலம்னா பெனிஃபிட், இந்த தியானத்தினால எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். பிரதிபந்தம் பரிகாரம், எனக்கு என்னெல்லாம் வந்து ஆப்ஸ்டக்கிள் வரும் அதை எப்படி நான் வந்து டாக்கிள் பண்றது. சோ சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இது வந்து 6th சாப்டர் 34th ஸ்லோகம். அர்ஜுனன் சொல்றான், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, மனசுரே சஞ்சலமா இருக்கு, பிரமாதி பலவத்ரடம் தஸ்யாகம் நிகிரகம் மண்ணே வாயோரிவ சுதுஷ்கரம். காத்து மாதிரி அப்படி பிடிக்கவே முடியாத அளவுக்கு மனசு வந்து அப்படி ஓடிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். அது கிருஷ்ணர் என்ன பதில் சொல்லணும், எப்படி சொல்றாரு பாருங்க, அசம்சயம் மகாபாகோ மனோ துர் நிகிரகம் சலம் அபியாசேனது கௌந்தேய வைராகியனச்சே. மனசுனா அப்படிதான் இருக்கும் அர்ஜுனா அப்படின்னு பியூட்டிஃபுல்லா கிருஷ்ணர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ற. அப்ப நாம தான் வந்து பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அந்த மனசை வந்து அந்த விஷயத்துக்கு நாம இழுத்துட்டு வரணும். பிராக்டிக்கல் பெனிஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நிதித்தியாசனம் இஸ் கம்பல்சரி. எனக்கு வந்து ஞானத்துல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரவண மனநம் போறோம் இனஃப். ஞானம் வந்து
பிராக்டிக்கல் பெனிஃபிட்ட கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு டெஃபினட்டா நிதித்யாசனம் அவசியம். அந்த பீஸ் அண்ட் ஜாய வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை அதுக்கு? நிதித்யாசனம் டெஃபினட்டா தேவை. அந்த ப்ராரப்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து அந்த ஜாய் அந்த பீஸ் இந்த விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நிதித்யாசனத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவா நிதித்யாசனத்தை நாம பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து உபனிஷத்தோட டிஸ்க்ளைமர். ஏன்னா 2.5 வருஷமா நான் வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன், ஒரு பிரயோஜனமும் இதனால வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க வந்து உபனிஷத்தை குறை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் ஆயிடும். அதனால உபநிஷத் முன்னாடியே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறது. சோ சாஸ்திரத்து மேல நீ உன்னோட பழிய போட்டுடாத. ஆக்சுவலி யாரு பிளேம், யாரோடது பிளேம்? எந்த ஸ்டூடெண்ட் வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு எனக்கு நிதித்யாசனம் பண்றதுக்கு நோ டைம் அப்படின்னு சொல்றாளோ அந்த ஸ்டூடெண்டோடது இந்த ப்ராப்ளம். சோ யமதர்மராஜா சொல்ற நோ டைம் நோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோடது மந்திரம் 13 நிதித்யாசனத்தோட இம்பார்ட்டன்ஸ் இந்த மந்திரம் சொல்றது. எதுக்கு இவ்வளவு கதை அப்படின்னா, மந்திரம் வந்து நிதித்யாசனத்தை பத்தி பேசுறது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனா மாத்மனஹ நாத்துச்சரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். இதெல்லாம் வந்து 6th chapter. அப்ப பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் இந்த 10 ஃபங்க்ஷனையும் வந்து என்ன பண்ணணும், கிராஜுவலா நம்ம வந்து வித்ரா பண்ணணும். வித்ரா பண்ணி மைண்ட்ல அதை கொண்டு வந்து ஒடுக்கி வைக்கணும். அப்புறம் மைண்டோட ஃபங்க்ஷனையும் கிராஜுவலா வந்து நாம வித்ரா பண்ணணும். அப்படின்னா என்ன சொன்னா, அனாத்மால இருந்து நாம வந்து வித்ரா பண்ணணும். மெடிடேஷன் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் நம்மளுக்கு? என்ன வரணுமோ அதை தவிர பாக்கி எல்லாம் வரும் இல்லையா? சோ நிறைய மெட்டீரியல் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யார் வருவாங்க, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவா. ரொம்ப வயசாயிடுது அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதை வந்து நம்ம யார் பேர்ல எழுதி வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ஞாபகம் எல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஃபேமிலி இப்ப பார்த்தா ஆல் ஓவர் த குளோப் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லையா? முன்னாடி எங்கேயோ பக்கத்துலதான் இருப்பா, இப்ப வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒருத்தர் வந்து சிகாகோன்றா, ஒருத்தர் வந்து சிட்னின்றா, வேரியஸ் பிளேசஸ் இருக்கு. சோ எல்லா இடத்துக்கும் நம்ம மனசு வந்து டிராவல் பண்ணிட்டு ஒரு வேர்ல்டு டூர் எல்லாம் அடிச்சுட்டு வரும். சோ அந்த தாட்ஸ்ல இருந்தெல்லாம் நாம வந்து வித்ரா பண்ணி அதெல்லாம் வெளியில இருக்கிற விஷயத்தெல்லாம் வித்ரா பண்ண அப்புறம் எங்க வரும்? நம்மளோட பாடி. நம்மளோட பாடிக்கே கேட்கவே வேண்டாம், 1008 கம்ப்ளைண்ட் இருக்கும். உட்கார்ந்துட்டே இருக்கும் போதே கால் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். சோ கால்ல இருக்கிற நேரம் நம்மளோட போக்கஸ் போயிடும். அப்புறம் அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பாடியில இருந்து நம்மளுடைய ஃபோக்கஸ வித்ரா பண்ணி அப்புறம் மைண்ட். அப்போ சித்தேந்திரிய கிரியா பிராக்டிஸ் பண்ணணும் மைண்ட்ல இருந்து வந்து வித்ரா பண்றதுக்கு. அப்புறம் ஆத்மசம்சம் மனக்கிருத்வா ந கிஞ்சி தப்பி சிந்தையே. அப்ப இது மறுபடியும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹையர் ஐ இருக்கு இல்லையா, அது வந்து ஆரம்பிக்கும். அந்த அகங்காரம் என்னாகும், வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். அகங்காரம் வந்து வீக்கன் ஆச்சு அப்படின்னு சொன்னா மமக்கார ராக துவேஷ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த நாலேஜ் வந்து பீஸ் ஆஃப் மைண்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நிதித்யாசனம் டெஃபினட்டா பண்ணணும். சோ பிரக்ஞ அப்படின்னு சொல்றது, பிரக்ஞனா ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட், சவணம் மனநம் கம்ப்ளீட் பண்ணின ஸ்டூடெண்ட். எச்சே வாங் மனசு, அந்த பஞ்ச கோஷ வித்ராவல் பத்தி இந்த இடத்துல சொல்றது. வாக், இப்ப வாக்னா மனசுல இருந்து வந்து வித்ரா பண்ணணும். மனோமய கோஷ வாக்னா இந்த இடத்துல பஞ்ச கர்மேந்திரியத்தை வந்து அது ரெஃபர் பண்றது. பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் அதை வந்து அது ரெஃபர் பண்றது. எச்சேத்னா வித்ரா பண்ணு அப்படின்னு அர்த்தம். தத் எச்சே ஞான ஆத்மனி. அப்ப அந்த கர்மேந்திரிய ஞானேந்திரிய விஷயத்தெல்லாம் வித்ரா பண்ணி மைண்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் மைண்ட்ல இருந்து வித்ரா பண்ணி தத்யச்சே ஞான ஆத்மனி, அந்த மைண்ட்ல இருந்து இமோஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து தூக்கிடணும். என்னெல்லாம் அந்த வீத்தராக பய குரோத இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வித்ரா பண்ணணும். இப்ப ஃபியூச்சர் பத்தின தாட்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது,
பாஸ்ட் பத்தின தாட்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்க கூடாது. அதாவது பழச நினைச்சு வருத்தப்படக்கூடாது, இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற தாட்டும் இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் பத்தின கவலை, இனிமே எனக்கு என்ன ஆகுமோ அந்த அந்த தாட்ஸும் வந்து நம்மளுக்கு இருக்க கூடாது. இதெல்லாமே வந்து கீதா கிளாஸ்ல வந்து நம்ம டீடைல்டா பாத்துருக்கோம். அதாவது எல்லாம் எதெல்லாம் என்னோடது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணிடணும், பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும். இந்த விஸ்வரூப ஈஸ்வரா இருக்காரு, அவர்கிட்ட அது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடணும். சோ இந்த மெடிடேஷன் நம்ம மேக்சிமம் எவ்வளவு நேரம் பண்ணுவோம், 10 to 15 minutes, 15 to 20 minutes. இந்த நேரம் வந்து நம்ம ஃபேமிலிய யார் பாத்துப்பா, பகவான் பாத்துப்பாரு. அந்த 15 minutes நம்ம போய் பாத்துட்டு ஒண்ணுமே வந்து பெருசா சேஞ்ச் பண்ணிட முடியாது நம்ம ஃபேமிலியில. சோ அந்த வரி எல்லாம் என்ன பண்ணிடணும், இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வீடியோ வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், நீங்க பிளே பண்ணிட்டு யாராவது வந்துட்டானா என்ன பண்றோம், we put a pause. யாரா வந்து அவள் பேசி அமிச்சுட்டு we again play it. அதே மாதிரி worry என்ன பண்ணிடும், meditation பண்ற டைம் வரைக்கும் pause பண்ணி வைக்கணும். meditation முடிஞ்ச உடனே again start playing your worries again, no problem. இப்ப ஞானம் அப்படின்னா புத்தி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. சோ அதை வித்ரா பண்ணி இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வித்ரா பண்ணி புத்தியில ரிசால்வ் பண்ணிக்கணும். தத்யஜே ஞான ஆத்மனி. அப்புறம் என்ன பண்ணணும், ஞானம் ஆத்மனி மகதீனியச்சேத். இப்ப இதே மாதிரி இப்ப டோட்டாலிட்டிக்கு அகைன் கொண்டு வருது. இப்ப முன்னாடி பார்த்த மந்திரத்துக்கும் அதாவது 10th mantra இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 10th mantra வந்து ஸ்ரவண மன்னனம் பத்தி பேசிட்டு, இங்க வந்து அதே டாபிக் ஆனா டிஸ்கஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் நிதித்யாசனம். இப்ப ஞானம் மகதி ஆத்மனி, அப்ப அந்த வியஷ்டி புத்திய வித்ரா பண்ணி என்ன பண்ணணும், மகதி ஆத்மனி சமஷ்டி விஞ்ஞானமய கோஷா, அதுல ரிசால்வ் பண்ணிக்கணும். அந்த சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பால வந்து ரிசால்வ் பண்ணணும். தத்யச்சே சாந்த ஆத்மனி. அப்ப சமஷ்டி புத்திய எங்க ரிசால்வ் பண்ணணும்னா, எதுனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத அந்த ஆத்மால ரிசால்வ் பண்ணணும். அப்படின்னா ஒரு மூவி ஸ்கிரீனை வந்து நாம இமேஜின் பண்ணி பாத்துக்கலாம். சோ மூவி ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும், பல விதமான ஆக்சன்ஸ் வந்து அந்த ஸ்கிரீன்ல நடக்கும் இல்லையா. அப்ப ஃபயர் இருக்கும், சேசிங் சீன் இருக்கும், சண்டை இருக்கும், கத்தியால குத்துவா, எல்லாமே நடக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கவே நடக்காது, என்னது, அந்த ஸ்கிரீனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கவே இருக்காது இல்லையா. ஆனா மூவி வந்து எது சப்போர்ட் பண்றது, ஸ்கிரீன் தான் சப்போர்ட் பண்றது. ஆனா ஸ்கிரீனுக்கு மூவில நடக்கிற எந்த சீனும் வந்து ஸ்கிரீன பாதிக்கவே பாதிக்காது. அப்ப இந்த ஹோல் யூனிவர்ஸே என்னது, மூவி. நான் யாரு, ஸ்கிரீன். ஐதி ஆத்மா தான் ஸ்கிரீன். இப்ப இந்த ஃபேக்ட வந்து நாம மெடிடேட் பண்ணணும். அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஹையர் ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அகம் மம ராகத்வேஷ எல்லாம் வந்து டைல்யூட் ஆகும். சோ பிராக்டிக்கல் பெனிஃபிட் என்ன இதனால கிடைக்கும்னா, இந்த FIR பாத்துருக்கோம் இல்லையா, FIR டிக்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீக்வன்சி, எதோட ஃப்ரீக்வன்சி, எமோஷனல் டிஸ்டர்பன்சஸோட ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிடும். ஐனா இன்டென்சிட்டி, அதோட இன்டென்சிட்டியும் வந்து குறைஞ்சிடும். அப்புறம் அதோட ரெக்கவரி பீரியடும் வந்து கம்மி ஆயிடும். அப்புறம் சிசிசி இன்க்ரீஸ் ஆகும், FIR டிக்ரீஸ் ஆகும், சிசிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். CCC என்னது, காம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ரலாவே வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி இருப்போம்னா, காமா நம்மளால எல்லா சிச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடியும். வாட் இஸ் இன் எக்ஸி, சியர்ஃபுல்னஸ். மூடி பர்சனா நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம மூடவுட் ஆனா பரவாயில்ல, ஆனா என்ன பண்ணிடுவோம், நம்ம சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் கூட நம்ம மூட் அவுட் பண்ணிடுவோம் இல்லையா. அதெல்லாம் வந்து மாறிடும், பயங்கர சியர்ஃபுல்லா இருக்கும். நம்மள நம்ம கிட்டக்க வர்றதுக்கே, அவர் நம்ம கூட பேசுறதுக்கே எல்லாரும் வந்து ரொம்ப ஆசைப்படுவா. அப்புறம் வாட் இஸ் தி அதர் சி, கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். சோ என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு, எனக்கு வந்து ஐ எம் ரெடி டு ஃபேஸ். அப்ப மென்டல் கரேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ நிதித்யாசனம் பிராக்டிஸ் பண்ணா இது எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு உபநிஷத் சொல்றது. பாக்கி டீடைல்ஸ் நம்ம
நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.